வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிப்படைத்தன்மையை கையாள தயார், ஜனாதிபதி தெரிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டம் 25வது தேதி பாராளுமன்றத்துக்கு. இலங்கை மக்களுக்கு போலீசாரின் அவசர எச்சரிக்கை, நீங்கள் ஏமாற்றப்படலாம். யாழில் பல லட்சம் மோசடி செய்த இளம்பெண் கைது. மனிதர்கள் யானைகளின் பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. சஜித்தை பிரதமராக இணக்கம், இலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம். புதுவருட கொண்டாட்டங்களுக்கு இடையில் பற்றியறிந்த பட்டாசு கடை. நேரடி வர்த்தகர்களுக்கான விசேட அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடன் வழங்குபவர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் வெளிப்படைத்தன்மையுடன் பணியாற்ற தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் தொடர்பான தமது திட்டத்தை அறிவிப்பதற்காக ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் நேற்று பிற்பகல் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் எதிர்வரும் 25வது தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக நீதித்துறை சிறைச்சாலைகள் விவகாரம் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் கடந்த 4வது தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருந்த போதிலும் பல தரப்பினர் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய அன்றைய தினம் சமர்ப்பிக்கப்படவில்லை. சட்டமூலத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்ல போதிய கால அவகாசம் இல்லாததால் சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதை தாமதப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. புத்தாண்டு தினங்களில் போலி நாணயத்தாள்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீஸ் அறிவுறுத்தியுள்ளனர். புத்தாண்டு காலங்களில் போலி நாணயத்தாள்கள் கைமாறக்கூடும் என்பதனால் இவ்வாறு பணத்தை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்களை சந்தையில் கைமாற்றுவதற்கு மோசடிக்காரர்கள் முயற்சிக்கின்றனர் என்ற தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தால்துவ தெரிவித்துள்ளார். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்யும் போது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்துமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் போது குறித்த பிரதேச போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் புத்தாண்டு வர்த்தக கண்காட்சிகளை நடத்துவதற்கு போலீசாரின் உதவியை பெற்றுக்கொள்ளும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வெளிநாடு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 23 வயது கொண்ட இளப்பெண் ஒருவரே இவ்வாறு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சட்டவிரோதமாக கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி ஒருவரிடம் கட்டம் கட்டமாக 30 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்ட பின்னர் தொடர்புகளை துண்டித்துள்ளார். இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் யாழ் விசேட குற்ற விசாரணை பிரிவின் தலைமையிலான போலீஸ் குழுவால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது சந்தேக நபரின் வங்கி கணக்கிலக்கம் மற்றும் தொலைபேசி பதிவுகள் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் துபாயில் உள்ள தொழிலதிபர் ஒருவரிடம் வழிகாட்டலிலேயே வெளிநாடு அனுப்பும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சந்தேக நபரின் வங்கி கணக்கில் 1 கோடி ரூபாவுக்கு அதிகமான கொடுக்கல் வாங்கல்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் யானை தாக்குதல் மற்றும் மனித செயல்பாடுகள் காரணமாக மனிதர்கள் மற்றும் யானைகளின் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் இந்த உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டு யானை தாக்குதல் காரணமாக கடந்த 3 வருடங்களில் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. அத்துடன் கடந்த 3 மாதங்களில் 100க்கும் மேற்பட்ட யானைகள் பலியாகியுள்ளதாகவும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. குறித்த யானைகள் மனித செயல்பாடுகள் மற்றும் தொடர்ந்து விபத்து போன்ற காரணத்தினால் மரணமடைந்துள்ளதாகவும் தரவுகள் பதிவாகியுள்ளது. 439 யானைகள் உயிரிழந்துள்ளதுடன் காட்டு யானை தாக்குதல் காரணமாக 140 மனிதர்கள் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பிரதமர் பதவியை வழங்க தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹாக்கீம் ஆகியோரை அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிமார் சிறு கட்சிகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை, ஆனால் நீங்கள் அதனை செய்கின்றீர்கள், எனவே உங்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என கூறியுள்ளனர். இதன்போது தனித்தனியே ஆதரவு வழங்குவதை விட கூட்டணி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இணைத்துக் கொண்டு எனது வேலைத்திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குங்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு எதிர்காலத்தில் பிரதமர் பதவியை கூட வழங்க தயார் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறிய விடயம் தொடர்பில் சஜித்திரம் மனோகணேசன் ரவு ஹக்கீம் ஆகியோர் எடுத்துரைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. நாட்டில் புது வருட கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் பட்டாசு விற்பனைகளுக்கும் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் கிரியுள்ள பிரதேசத்தில் தற்காலிகமாக நிர்மாணிக்கப்பட்ட பட்டாசு கடை ஒன்றில் திடீரென தீப்பரவியதில் கடையில் இருந்த பட்டாசுகள் அனைத்தும் எரிந்து நாசமாகின. இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தீ விபத்தில் இருபுறமும் உள்ள இரண்டு கடைகளின் உடைமைகளும் சேதமடைந்துள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிரியுள்ள போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் நேரடி வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பில் வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி சூரிய ஒளி அமைப்புகள், தொலைபேசிகள் மற்றும் உதிரிப்பாகங்கள், தளபாடங்கள், காலணிகள், எழுத்து பொருட்கள், சமையல் அறை உபகரணங்கள், படுக்கை விரிப்புகள், மெத்தை மற்றும் ஆயத்த உடைகள் ஆகியவற்றை விற்பனை செய்யும் அனைத்து நேரடி வர்த்தகர்களும் தங்களை நுகர்வோர் அதிகார சபையின் கீழ் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வர்த்தகர் ஒருவர் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்த பொருட்களின் விவரங்கள் அடங்கிய பட்டு சீட்டை அச்சிட அல்லது மின்னணு வடிவில் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பட்டு சீட்டுகளின் பிரதிகளையும் வர்த்தகர்கள் தம் வசம் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பட்டு சீட்டில் விற்கப்பட்ட பொருட்களின் அளவு, விற்கப்பட்ட பொருட்களின் ஒரு அலகு மதிப்பு, விற்கப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு, தொகுதி எண், உத்தரவாத காலம், பெயர் மற்றும் முகவரி என்பன அடங்கியிருக்க வேண்டும் என்று நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் வர்த்தமானி மூலம் தெரிவித்துள்ளார். கடன் பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக இலங்கையின் முயற்சிகளுக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என சீனாவின் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்கவை வாஷிங்டனில் சந்தித்த போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இலங்கையில் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இலங்கை மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு சீனாவின் தொடர்ச்சியான ஆதரவை துணை அமைச்சர் உறுதியளித்துள்ளார் என சேமசிங்க ட்வீட் செய்துள்ளார். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் 2023 வசந்தகால கூட்டத்திற்கு புறம்பாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.